என்னங்க இன்னைக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறேன்னா, சூப்பரான மட்டன் கொத்துக்கறி தாங்க செஞ்சு காமிக்க போறேன். அதுக்கு பாருங்க, மட்டன் கொத்துக்கறி வந்து 350 கிராம் எடுத்துட்டு வந்திருக்கிறேங்க. இப்ப நீங்க கறி எடுக்க போறீங்கன்னா, அந்த மட்டன் கடையில் கேட்டாலே கறி இந்த மாதிரி கொத்தி கொடுப்பாங்க. கறி வந்து எப்படி இருக்குன்னா, இளஞ்சிவப்பா இள ஆட்டுக்கறியா எடுத்துட்டு வந்துருங்க. கொத்துக்கறி வந்துங்க சுலபமா செய்யக்கூடிய ஒரு டிஷ்ங்க. நான் எப்படி செய்யறேன் என்னங்கறது இந்த வீடியோ முழுவதும் பாருங்க. முதல்ல என்ன செய்யறீங்கன்னா, இந்த மட்டன் கொத்துக்கறிக்கு ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சிக்கலாங்க. அதுக்கு பாருங்க, 2 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி வர மல்லிங்க, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் குறுமிளகு, 1 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்புங்க. முதல்ல என்ன செய்யறேன்னா, இந்த மல்லி சீரகம் எல்லாம் நல்ல வாசனை வர மாதிரி ட்ரையா வறுத்துக்கலாங்க. கொத்தமல்லி சீரகம் எல்லாம் பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு, வாசனை வருது. இது கூட 6 மிளகாய் சேர்த்து வறுத்துக்கோங்க. லைட்டா சூடானா போதுங்க வரமிளகாய். முதலே சேர்த்து வறுத்தீங்கன்னா மிளகா வந்துங்க கலர் மாறிடும். அதனாலதான் கொத்தமல்லி சீரகம் வறுத்த வரைக்கும் சேர்க்க சொல்றேங்க. பாருங்க எல்லாமே வறுத்தாச்சு. இது ஆறுனு வரது நைஸா பவுடர் பண்ணிக்கலாங்க. கொத்துக்கறிக்கு மசாலா பவுடர் பண்ணியாச்சுங்க. அடுத்தது நம்ம என்ன செய்யறோம்னா, குக்கர் ஒன்னு அடுப்புல எடுத்து வச்சுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி கடலெண்ணெய் ஊத்திக்கோங்க. 2 பிரியாணி இலை, 1 பட்டை, 1 அன்னாசி மொக்கு, கல்பாசி கொஞ்சங்க, 1 டீஸ்பூன் சோம்புங்க. இதையெல்லாம் நல்லா இந்த எண்ணெயில வதக்கி விட்டுக்கலாங்க. கல்பாசி நிறைய போடாதீங்க, நிறைய போட்டீங்கன்னா கசப்பு வந்துடும். பாருங்க இது கூட 2 நாமல் சின்ன வெங்காயம். இந்த கொத்துக்கறிக்கே வந்துங்க சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சாதாங்க நல்லா டேஸ்டா இருக்கும். நல்ல இந்த ஆயில வதக்கி விடுங்க. வெங்காயம் எல்லாம் இந்த மாதிரி நல்லா வதக்கணுங்க. டேஸ்டே வந்துங்க இந்த வெங்காயம் வதங்கறதுதாங்க இருக்குது. முக்கால வெங்காயம் வதங்கியாச்சுங்க. 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கிற அதையும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா கருவேப்பில்லைங்க, 1 நாட்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க, அதையும் சேர்த்திட்டு நல்லா இந்த எண்ணெயில வதக்கி விடலாங்க. இந்த மட்டன் இதுக்கு வந்துங்க தக்காளி ஜாஸ்தி போட வேண்டியது இல்லைங்க. கொத்துக்கறிக்கு இந்த கொத்துக்கறிக்கு நாட்டு தக்காளி சேர்த்துலாம் எலுமிச்சை மரம் கொஞ்சமா புழிஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்க இது கூட கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் நல்லா எண்ணெயில கரைச்சி விடுங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி இஞ்சி பூண்டு விழுதுங்க. நல்லா ஒரு கலக் கலக்கி விடுங்க பச்சை வாசம் போற மாதிரி. வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கியாச்சுங்க. அடுத்து நம்ம கடையை வச்சிருக்கிற மட்டன் இதோட சேர்த்திடலாங்க. சேர்த்திட்டு நல்லா இந்த வெங்காயத்தோட பிறக்கி விடுங்க. வெங்காயத்தோட பாருங்க நல்லா பிறட்டியாச்சு. அடுத்தது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் விட்டுருங்க. அடுப்பு சிம்ல வச்சுக்கோங்க. மட்டன்ல இருந்தே தண்ணி வருங்க, அதுலயே அது வெந்துருங்க. சிம்ல வச்சு பாருங்க, 10 நிமிஷம் ஆச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு உடனே ஓபன் பண்ணாதீங்க, ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அந்த ஆவியிலேயே அது வெந்துருங்க. இப்ப ஓபன் பண்ணி பாக்கலாங்க. பாருங்க நம்ம தண்ணி எல்லாம் ஒண்ணுமே சேர்க்கலைங்க. இந்த மட்டன்ல இருந்த தண்ணி, வெங்காயத்துல இருந்த தண்ணி தாங்க. இப்ப என்ன செய்யறீங்க அப்படின்னா, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. கல் உப்புங்க சேர்த்திட்டு, நம்ம அரைச்சு வச்சோம் இல்லைங்களா மசாலா பொடி, அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா கலக்கி விடுங்க. அடுப்பு வந்துங்க ஃபுல் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க, மூடி போட வேண்டாங்க. இந்த தண்ணி எல்லாம் நல்லா சுண்டனுங்க. ஒரு 25 நிமிஷம் அப்படியே அடுப்புல விட்டுருங்க. இடையில மட்டும் நல்லா இப்படி பரட்டி பரட்டி விடுங்க. நீங்க மூடி போட்டு மூடினீங்கன்னா இந்த தண்ணி சுண்டாதுங்க குக்கர்ல. அதுக்குதான் ஓபன்ல வச்சு கலக்க சொல்றது. நல்லா வாசனையா இருக்குதுங்க. பாருங்க தண்ணி எல்லாம் சுண்டிருச்சுங்க, நல்லா வெந்துருச்சுங்க. கொஞ்சமா மல்லித்தலை தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. மட்டன் கொத்துக்கறி ரெடிங்க. மட்டன் கொத்துக்கறி பாருங்க சூப்பரா வந்திருக்குதுங்க. கலர் பார்த்தாலே சாப்பிடணுங்க. பாருங்க இது வந்துங்க சப்பாத்தி பரோட்டா சைட் டிஷ் எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க.